கோபுரம் பார்க்க கோரி தரிசனம் சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய பாதத்தை பதிக்க வேண்டும். அதனால தான் கிரிவலம் தேடி தேடி ஓடுறாங்க. பயன்பெற்றவர்களுக்கு தான் அதன் அருமை தெரியும். வெற்றி 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 மட்டுமே கிடைக்கும். ஓம் நமஃ சிவாய. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஆன்மீக தகவல், அதாவது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு. அதேமாதிரி அண்ணாமலை, திரு அண்ணாமலைங்கிறது பார்த்திங்கனாலே வார்த்தையே சூப்பராக இல்லை. அண்ணாமலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்ணாந்து பார்க்கும் அந்த உயரத்திற்கிலே அந்த மலைக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது சிவனின் உன்னதமான ஒரு பார்வை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை, அதாவது பூமியின் மத்திய ரேகை, அந்த பவர் பாயிண்ட், அதாவது அக்னியின் ஒரு உரையே சேர்ந்த இடம்தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் வந்து கிரிவலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையார் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்கும், சிவலிங்கங்கள் இருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் சிவனுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னா அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பூமியின் மையப்பகுதி. அதனால தான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீபம், அங்கே ஏற்றக்கூடிய தீபம் வந்து பார்த்திங்கன்னா எந்த உலகுக்குமே சேரும் ஒரு முக்கியமான விஷயம். திருவண்ணாமலைங்கிறது பார்த்திங்கன்னா காந்தமலை, அதாவது மிகப்பெரிய அட்ராக்ஷனுக்குள்ள ஒரு மலை. சேலம்ங்கிறது பார்த்திங்கன்னா இரும்பு மலை, ரெண்டுக்கும் இணையான ஒரு ஆங்கிள் உண்டு. அதனால தான் பூமியே ஒரு மையக்கோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறதே ஒரு சயின்ஸ், சரிங்களா? ஆக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை, திரு அண்ணாமலையின் சிவலிங்கம் இருக்கே, அது மிகப்பெரிய உயர்ந்த தரிசனம். கோபுரம் பார்க்க கோரி தரிசனம் சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய பாதத்தை பதிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் நம்மளுடைய எல்லாருமே திருவண்ணாமலை ஒரு நாள் விசிட், எத்தனையோ ஊருக்கு நம்ம வந்து டூர் போகிறோம். அதனால் அண்ணாமலையாரை சந்திக்க யாராக இருந்தாலும் பிரச்சனையே இல்லைனாலும் சரி, நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாவது திருவண்ணாமலை பீடத்தில் அவங்களுடைய நிலத்தில் கால் வைத்து விட்டோம் என்றால் பாவங்கள் தீரும். சர்வரோக நிவாரணி அப்படிங்கிறது மருந்துக்கு எப்படி பொருந்துமோ அதே மாதிரி திருவண்ணாமலை. அதனால தான் அந்த கிரி அப்படிங்கிறது மலை வந்து பார்த்திங்கன்னா காந்தமலை. அந்த காந்த மலைங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் பாருங்கள். கந்தர்வத்தின் முக கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தர்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அனைத்து வகையான தேவதைகளும் ஒன்றிணைக்கக்கூடிய இடம், எல்லா தேவதைகளும் எல்லா தெய்வங்களும் ஒரு சேர இப்படி பார்க்குற இடம் தான் திருவண்ணாமலை. ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கோயில்களும் நேர்கோட்டில் இருக்கும் மேலேருந்து பார்த்திங்கன்னா அதில் திருவண்ணாமலை மையம், பூமியின் மத்தியம். அப்போ எவ்வளோ சூடு தெரியுமா, அது பவர் தெரியுங்களா? அதனால் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்றால் அந்த இடம் பார்த்து நம்ம முன்னோர்கள் சித்தர்களும் கட்டிய இடம்தான் திருவண்ணாமலை. அப்போது அது ஒரு காந்தமலைன்னு சொன்ன இல்லையா, அது மிகப்பெரிய டைனமோ, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த குவியல், அந்த பிரமிடோட முக்கிய அம்சமே அதில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போது பிரமிடு எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு இந்த மலையும் முக்கியம். அப்போது கிரிவலம், பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரிலாம் கிரிவலம் போகிறாங்க இல்லையா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மலை அந்த நேரத்தில் மிக பெரும் சக்தியாக காந்தம் அப்படியே பொலிவோடு இருக்கும். அப்போது நம்ம கிரிவலம் சுற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டைனமோ, நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம சிவன்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள் சீக்கிரம் சென்றடையும். ஒரு இடத்த சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த ஒரு காயில் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா மின்னோட்டம் இருக்கு இல்லையா, அதேமாதிரி தான் கிரிவலம் சுற்றி வந்து அண்ணாமலையாரை வேண்டும் பொழுது நம்மளுடைய நாமளும் ஒளிப்பிழம்பாக இருப்போம், சிவனும் ஒளிப்பிழம்பாக இருக்கும். ரெண்டு ஒளிப்பிழம்பும் சேரும் பொழுது கேலக்சிக்கு நம்முடைய எண்ணங்கள் போகிறது. அப்படியே நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். அப்போது பூமியின் மத்திய ரேகையாக அதில் புள்ளி, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த திருவண்ணாமலை வீட்டிற்கும் அந்த இடமே சூப்பர் பவர். அப்போது அங்கே இருக்கக்கூடிய கோயில், அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய மண்ணு கூட சக்தி வாய்ந்தது. அதனால தான் சொல்லுவேன், திருவண்ணாமலையில் இருக்கும் அத்தனை மக்களுமே கொடுத்து வைத்தவர்கள். சில பேர் அங்கேயே இருக்காங்க, அந்த மகிமை தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் இந்த கோயிலுக்குள்ளேயே இருப்பாங்க, அந்த மகிமை தெரியாது. ஏன்னா ஒம்பது கிரகங்களுடைய பார்வை நேராக அப்படி உள்ள இடமும் அங்கே தான். ஆக மிகவும் சக்தி வாய்ந்தது அண்ணாமலையார் சிவன். குழந்தை இல்லாதவர்கள், திருமண தடை, என்னென்னலாம் ஆசைப்பட்டு வேண்டிங்களோ அத்தனையுமே அங்கே நிறைவேறுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் பாயிண்ட். அங்கே சக்தி அதிகம் சிவன், எல்லா கோயில் சக்திகளுமே வந்து சக்தி, அதை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் பாயிண்ட், இந்த சொல்லுவாங்களே ஸ்ட்ராங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்பொழுது முக்கியமாக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அதோடய சக்திகள் நம்மளுடைய அந்த தொப்புள் நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிறப்பு அங்கு அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். பெற்ற தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி
அந்த மேலே இருக்கக்கூடிய அனைத்து வகையான சக்திகளும் சரி அனைத்துக்குமே ஒரு சேர ஒரு பவர் பாயிண்ட் கிடைச்சிச்சின்னா அது திருவண்ணாமலை கிரிவலயத்தில் மட்டும்தான். அதனால தான் கிரிவலம் தேடி தேடி ஓடுறாங்க. பயன்பெற்றவர்களுக்கு தான் அதன் அருமை தெரியும். அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வர வேண்டும். இல்லை என்னால் சுத்த முடியாதுன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த மண்ணையாவது மீந்துச்சு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. உங்களுடைய புண்ணியம் சேர்ந்துவிடும், பாவ கரைகள் தீர்ந்து போகும். அங்கே நடக்கக்கூடிய எல்லாமே சித்த நடமாட்டங்கள், சித்த நடமாட்டங்கள், மூளையின் நடமாட்டம், சித்தர்களின் ஆள் நடமாட்டம், பஞ்சபட்சி, ஆரப்பட்சி, வேரும் பட்சி, எல்லா பட்சியுமே அதில் அடங்கியிருக்கு. அதனால தான் கிரிவலம் கண்டிப்பாக சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்தால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அண்ணாமலையாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அண்ணாமலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய சக்தி அந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய கிரிவலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லிங்கங்களுமே பார்த்திங்கனாக்கா ஒவ்வொன்றும் ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றும் கிராஸ் பண்ணி வரும்போது ஒவ்வொரு பவர் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக நம்மளுடைய சிவன்லிங்கத்தை வந்து பார்க்கும் பொழுது, சிவனை வந்து பார்க்கும் பொழுது சித்தர்களின் முழு ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால் வெற்றி 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 மட்டுமே கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கிரிவலத்துக்கு நம்ம கண்டிப்பாக போயிடுவோம். திருவண்ணாமலையின் மண்ணை நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம் என்றால் புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் என்றைக்குமே ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க, 1000 ஊர்களுக்கு டூர் போகலாம், ஆனால் திருவண்ணாமலைக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களின் கருத்து. மிகவும் சிறப்பான ஒரு அம்சம்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை, மிகவும் அம்சமான ஒரு இடம்னா திருவண்ணாமலை, சக்திகள் பொருந்திய இடம் என்றால் திருவண்ணாமலை. ஏன்னா பூமியின் மத்தியில் இருக்கிறதுனால் மத்திய அனைத்துமே இது சக்தியை பொறுக்கும். அதனால் எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பாக திருவண்ணாமலை தொட்டு அவர்கள் வணங்கி வந்தோம் என்றால் குடும்பத்துக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு நல்லது, செய்யும் தொழிலுக்கு நல்லது, ஆயுள் விருத்தி, சித்தர்களுடைய முழு ஆசீர்வாதம், எங்கேருந்து ஏதோ ரூபத்தில் நமக்கு ஒரு ஒளி கிடைச்சே தீரும். அதனால் கிரிவலம் முக்கியம். திருவண்ணாமலைக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் நமஃ சிவாய.